ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக நல்லா கிராண்டாக பாண்டியனோட பர்த்டே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தங்கமயில்கிட்ட வந்து ஆதார் கார்டை கேட்குறாங்க. கேட்ட உடனே தங்கமயில் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா சரவணனை விட தங்கமயிலுக்கு ஒரு வயசு அதிகம். ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எங்கள் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு ஃபஸ்ட் எங்கிட்ட இருக்குங்கிறாங்க, அப்புறமா இல்லைங்கிறாங்க, தடுமாறி தடுமாறி பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கு, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ சரவணன் வந்து தங்கமயில்கிட்ட கேட்குறாரு, என்னதான் பிரச்சனையே, ஆதார் கார்டு கேட்டாலே வளரிக்கிட்டே இருக்க, உங்கள் வீட்டில் தானே இருக்கும், உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா என்ன, தங்கச்சியை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்தால் கிளியராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ போய் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க, சரிவா உங்கள் வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிறாங்க. இல்லை இல்லை நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் சரவணனை சமாளித்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ கிச்சனில் வந்து கோமதி அப்புறம் ராஜி மீனா அரசு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அரசு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, பெரிய நீயே வந்து ஆதார் கார்டு கேட்டாலே ஒரு மாதிரி பதட்டமாக பேசுனாங்க, நான் தான் நோட் பண்ணேன், யாராவது இதை கவனிச்சிங்களா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்கும். மீன் ஆமாம் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மயில் உள்ளவராங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும். உன்னை பற்றி தாண்டி பேசிகிட்டு இருந்தோம், ஏன் ஆதார் கார்டு கேட்டாலே நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருப்பி பதட்டமாயிடுறாங்க, பார்த்தீங்களா இப்படி தான் ரியாக்ட் பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு இழுக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கோமதி சொல்லவும் திரும்பி ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை ஆதார் கார்டில் ஃபோட்டோ கேவலமாக இருக்கும் அதனால தானே அப்படிங்கவும், ஆமாத்த அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விஷயமா எப்படி இருந்தாலும் அதை பண்ணி தானே அவனு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அன்றைக்கி போய் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மயில் கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே இந்த பிரச்சனை சொன்னால், அவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஆதார் கார்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும் கொடுத்து டக்குன்னு வாங்கிடு அப்படின்னு சொல்லி மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பாண்டியன் வந்து தங்கமயிலோட அப்பாவை கடத்தலில் பார்க்குறாரு. அவர் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுற விஷயமா சொல்லவும், ஆதார் கார்டு கேட்டால் தான் அவங்க பொண்ணை தரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே அது என்கிட்ட தானே இருக்குது சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்றாரு. அதை வீட்டில் வந்து பெருமையாக சொல்லவும் தங்கமயில் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க, என்னப்பா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோட் தொடர்ந்து முடிஞ்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.